ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நைட்டு படுக்க போகும்போது கதை கேட்டுட்டு படுக்கிறீங்களா? பழக்கத்துக்கு வந்துட்டுதா? இப்போ ஓகே, சாப்பிடும்போது பிடிவாதம் பிடிக்காமல் கதை கேட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னுலாம் இது பண்ணாமல் சாப்பிடணும். நைட்டு படுக்க போகும்போது கதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுங்க, சரியா? சில குழந்தைங்க அப்படி கதை கேட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி சில நேரம் கதை கேட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. பார்த்து நல்ல பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு கதை பார்ப்போமா? உங்களை மாதிரி ஒரு குட்டி பையனோட கதை தான் இது. இன்னைக்கு இப்போ நான் சொல்கிற கதைகள் எல்லாமே நான் வந்து ஒருத்தர் வேற யாராவது சொல்ல கேட்டது, இல்லை எங்கள் பாட்டி தாத்தா எங்களுக்கு சொன்னது, இல்லை படித்த கதை. இப்படி தான் நான் உங்களுக்கு அதை சொல்றேன், சரியா? ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவனை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்ன பண்ணனா, கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் போனான், மறுபடியும் ஸ்கூல் போக மாட்டேன்ட்டான். ஸ்கூலும் போகலை, எந்த வேலைக்கும் போகலை. ஊரை சுத்திக்கிட்டு வருவான், விளையாடுவான், இதே இதாக இருந்தது. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அவங்க அம்மா காட்டுக்கு போய் விறகெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்து கொண்டு போய் விற்றுட்டு அதில் சமைச்சு கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. ரொம்ப கஷ்ட ஜீவனம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் காட்டுக்கு போய் நிறைய கட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அம்மா. அப்போ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு என்னமோ மாதிரி இருக்குப்பா, என்னால் போய் விற்றுட்டு வர முடியாது. இதை கொண்டு போய் சந்தையில் நீ விற்றுக்கிட்டு வா, இன்றைக்கி உனக்கும் பழக்கம் வரணும்ல அப்படின்னு அந்த பையனை சந்தைக்கு அனுப்புகிறாங்க அவங்க அம்மா. சரின்னு தலையில் வச்சுட்டு போகிறான். போனோன்னே யாருக்கிட்ட விற்கிறது என்னன்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் சந்தைக்கு போனதும் இல்லை, விற்றதும் இல்லை, எதுக்குமே அந்த எந்த வேலையுமே அவன் செஞ்சதில்லை. சரின்னு சொல்லிட்டு எங்கே எந்த எது வாங்கலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. கிடைக்கிற காசில் என்ன வாங்கலான்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய சாமான்கள் சந்தையில் இருக்கும் இல்லையா, அதில் விதைகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனிதர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த விதைகள்லாம் என்ன விலை அப்படின்னோடனே அவர் விலை சொல்கிறாரு. இந்த கட்டைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, நான் வச்சிருக்கிற அந்த வரவு கட்டைகளுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அவர். எனக்கு வேணாம், அந்த மினுமினுக்கிற ஒரு விதை இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த விதை தான் எனக்கு வேணும். அது என்னமோ அவ்வளவு ஷைனிங்காக மினுமினுப்பாக அப்படியே கோல்டன் கலரில் அப்படி இருக்குது அந்த விதை, ஒரு விதை மட்டும் அதுதான் வேணுங்கிறான் அந்த பையன். அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, மற்ற விதைகள் எதுவும் கொடுக்க முடியாது, இது விலை ஜாஸ்தி, நீ கொடுக்குற அந்த விறகு கட்டைக்கு இந்த ஒரு விதை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அந்த இதை வாங்கிட்டு வரான், விதையை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து அம்மாக்கிட்ட வந்தோன்னா அம்மா திட்டுறாங்க, ஏண்டா ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா, இதை கொண்டு கொடுத்துட்டுன்னு சொன்னால் விதையை வாங்கிட்டு வந்திருக்கியே, இப்போ எப்படி ரெண்டு பேரும் பட்டினி தான் கிடக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தோட்டத்தில் அந்த விதையை குழி தோண்டி வச்சு முளைக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு பயிரிடலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி பார்த்துக்கிறான். அது என்ன பண்ணுது, போட்டு தண்ணி ஊற்றினோன்னு டக்குன்னு ஒரு மரமாக வருது. அவனுக்கா அப்படியே ஆச்சரியம், பயம் எல்லாமே வந்துட்டுது. என்னடா இப்போ தான் விதை போட்டு தண்ணி ஊற்றுறோம், உடனே மரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்தில் நிற்கிறான். என்ன பண்ணணும், அம்மாவை கூப்பிடலாமா என்ன ஏதுன்னு. அவங்க அம்மா உடம்பு முடியாமல் உள்ளே படுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளே அந்த மரம் பேச ஆரம்பிக்குது. பேசணுன்னு இவனுக்கு இன்னும் பயமாக இருக்குது, என்னடா மரம் பேசுதே அப்படின்னுட்டு. தம்பி பயப்படாத, இத்தனை வருஷம் நான் ஒரு சாபத்தில் இருந்தேன், இப்போ தான் நீ அதை என்னை வாங்கிட்டு வந்து விதைச்சிருக்கிற, நான் இப்போ மரம் ஆகிட்டேன், நான் வந்து உனக்கு பழம் தரேன், ஆனால் என்னால் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான் கொடுக்க முடியும், என்னோடய சாபம் அப்படி, நிறைய பழம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அங்கே மரத்துலேருந்து ஒரு பெரிய பழம் இவனுக்கு கொடுக்குது, போடுது.
போட்டோன்னா இவனுக்கு அப்பாங்கிற சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னோன்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த உடம்பு முடியாததுல என்ன இவன் சொல்கிறானே புரியல. ஏதோ அந்த இதோட கொஞ்சம் பழம் வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டாங்க அந்த அம்மா. இவன் மறுபடியும் இன்னும் பழம் வேணும்னு கேட்டுக்கிட்டு மரத்துக்கிட்ட போகிறான். அந்த மரம் சொல்லுது, நான் தான் அவங்ககிட்ட முதலே சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான் என்னால் கொடுக்க முடியும், நிறைய பழம் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு. சரி உனக்கு நான் ஒரு உதவி பண்ணுறேன், நீ எனக்கு என்னை விதைச்சதுனால நான் உனக்கு கொஞ்சம் கட்டைகள் தரேன், அந்த கட்டைகளை வச்சு நீ வீடு கட்டிக்கும் அப்படின்னோன்னா, சரி அப்படின்ட்டு அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் கட்டைகள் வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறான். நல்லா வீடாக கட்டிட்டான், ரொம்ப அழகாக வீடு கட்டுறான். அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ நாள் வெட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நல்ல வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு. அவனுக்கு இன்னும் ஆசை, பேராசை, இங்கேருந்து போய் இன்னும் கொஞ்சம் மரம் கொடுன்னு கேட்குறான் அதுகிட்ட. அது சொல்லுது, என்னால் ஒரு பழம் கொஞ்சம் மரம் ஒரு அளவுக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு தான் கொடுக்க முடியும், திருப்பி திருப்பி வந்து கேட்டினா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், அந்த பெரிய மரத்தில் இருக்கிற கிளைகளை ஒடிக்க ஆரம்பிக்கிறான். இதை நான் எடுத்துகிட்டு போய் நான் இன்னும் கொஞ்சம் வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு. உடனே அந்த மரத்தோட சாபம் சரியாக போச்சு, இவன் மரமாயிட்டான், இந்த பையன் மரமாயிட்டான். அப்போ அந்த மரம் சொல்லுது, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என்னால் ஒரு பழம் தான் கொடுக்க முடியும், வந்து கட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து என்கிட்ட கேட்காத, என்னோடய சாபம் அந்த மாதிரின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ மறுபடியும் என்னோடய கிளைகளை ஒழிச்சதுனால நீ மரமாயிட்ட, இப்போ என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு என்னோடய சாபம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மனுஷனாக மாறிடுது, மனுஷனாக மாறிட்டு அது போயிடுது, இவன் மரமாக நிற்கிறான். ஸோ அம்மா சொன்னதை கேட்டிருந்தா இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா. ஒரு கதை தான் இது, இருந்தாலும் அம்மா சொல்கிறத ஒழுங்காக கேட்டிருந்தான்னா இவனுக்கு இது ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்து, ஏதாவது சாமான் வாங்கிட்டு வந்து, சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா சந்தையிலேருந்து நல்லா இருந்திருக்கும். விதையை வாங்கிட்டு வந்து அதை விதைச்சி அப்படியாவது அந்த மரம் சொன்னதையாவது கேட்டிருக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான் கொஞ்சம் கட்டை தான் கொடுப்பேன், திருப்பி வந்து என்கிட்ட கேட்காத அப்படின்னு. அதை போய் அந்த மரத்துலேருந்து கிளையை உடச்சி இவன் இந்த மாதிரி ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டான். அந்த மரத்தோட சாபம், மனிதனாக அது சாபம் முடிஞ்சு போயிட்டுது, இவன் மரமாக மாறிட்டான். ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கலாம். பாட்டி இன்னொரு கதையோட நாளைக்கு வரேன்.